வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சிங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளே டிரைவர் ஃபெயில்டு டு ஸ்டார்ட் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் பேசிக் டிஸ்பிளே டிரைவர் இன்ஸ்டீட் செக் விண்டோஸ் அப்டேட் ஃபார் நியர் நியூவர் டிஸ்பிளே டிரைவர். இப்படி வந்ததுன்னா மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே டிரைவர் வந்து அப் டு த லெவலில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது லெவலில் இல்லைன்னா உங்களுடைய டிஸ்பிளே ஐக்கான்லாம் பெருசு பெருசாக தெரியும். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே என்ன ஆகுனா, திடீர்னு ஸ்க்ரீன் வந்து ஷடவுன் ஆகிடும், பிளாக் ஆகிடும், வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கார்டை சேஞ்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். கரெக்டான ஒரு லெவல் நல்ல ஒர்க் பண்ணுற நல்ல ஹை எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கி போடுறது பெஸ்ட்டு சொல்யூஷன். சரி, வாங்கி போடுற வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய கீபோர்டில் விண்டோஸ் பட்டன், கண்ட்ரோல் பட்டன், ஷிஃப்ட் பட்டன் ப்ளஸ் பி இந்த எல்லா பட்டனையும் ஒரே டைமில் அழுத்துங்க. உதாரணத்துக்கு விண்டோஸ் பட்டன், கண்ட்ரோல் பட்டன், அப்புறம் ஷிஃப்ட் பட்டன், அப்புறம் பி, இதை அழுத்துனீங்கன்னா உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டோட டிஸ்பிளே டிரைவர் ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இதில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா, திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் அப்படின்ற வர இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டு கிடைக்கும். அதில் நீங்கள் கீழே டிவைஸ் மேனேஜர் அப்படின்ற இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்னு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டோட வெர்ஷன் இங்கே இருக்கும், அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் டிரைவர் இந்த லிஸ்டெல்லாம் கிடைக்கும். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் டிரைவர் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னா, ரோல் பேக் டிரைவர் அப்படின்றதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட்டு சரியாயிடும். இன்கேஸ் இந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் இதே இடத்துல ரைட் கிளிக் பண்ணி அப்டேட்டு டிரைவர் அப்படின்றதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து ஆன்லைனில் இதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டமே சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, அல்லது நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண இந்த டிஸ்பிளே டிரைவர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. இதில் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஆன்லைன் சாஃப்ட்வேரை சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற டிரைவர் ஒர்க் ஆகலன்னு தான் இப்போ நம்ம தேடுறோம். அதனால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேரடியாக ஆன்லைனில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேரை அதுவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா அடுத்த ரெண்டாவது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்துலேயே அது எங்கே இருக்குது அப்படின்னு இருக்கும். அது லெட் மீ கிளிக், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டு இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த மூணு வகையிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய டிஸ்பிளே டிரைவரை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுலேயும் ஆகலை அப்படின்னா, உங்களுடைய சர்ச் போரில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட் த அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் தோன்றும். இதில் அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய விண்டோஸை வந்து ஒரு வாட்டி ஓஎஸ்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ சிஸ்டத்தை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய டிஸ்பிளே டிரைவர் ப்ராப்ளம் வந்து 99% வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.